திருச்சி மருத்துவமனை ஒன்றில் உள்ள உறவினரை நலன் விசாரிக்க வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஓபிஎஸ் இபிஎஸ் டெல்லி பயணத்தை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறினார். அமமுக ஆரம்பிக்கப்பட்டதே அம்மாவினுடைய இயக்கத்தை மீட்டெடுக்க மட்டுமே, தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாம் எந்த தடையையும் ஏற்படுத்த முடியாது, தொடர்ந்து எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்றார். ஓபிஎஸ் இபிஎஸ் சின்னம்மா ஆகிய மூன்று பேரை இணைக்கும் பணியில் பிஜேபி ஈடுபடுகிறதா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாது என்று தெரிவித்தார். கொள்கைக்காக வந்தவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள், சுயநலத்தில் வந்தவர்கள் வெளியே போகக்கூடியவர்கள் வெளியே போவார்கள், அப்படிதான் அரசியல் இயக்கம் செயல்படும். இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், எங்கள் இலக்கை அடையும் வரை நாங்கள் போராடுவோம் என்றார். மேலும் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதுதான் சின்னம்மாவின் முயற்சியும் தமது முயற்சியும் என்று அவர் கூறினார். கண்காணிப்பு துறையின் சோதனை நடந்து கொண்டிருப்பது பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு, உப்பு தின்றவர் யாராயினும் தண்ணீர் குடிக்க வேண்டும், சட்டப்படி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரிதான் என்றும் தெரிவித்தார். திமுகவின் 90 நாள் ஆட்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்று கேட்டதற்கு, சிரிப்புதான் வருகிறது, லாக்டவுன் சமயத்தில் கருப்பு சட்டை போட்டு போராடினார்கள், எதையெல்லாம் எதிர்த்து போராட்டம் செய்தார்களோ அன்று இன்று எல்லாவற்றையும் மறந்துவிட்டார்கள். 6 மாதத்திற்கு முன்பு என்ன சொன்னார்களோ அதிலிருந்து மாறி நடந்து கொண்டிருக்கிறார்கள், அதை எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என தெரிவித்தார். பேட்டியின் போது மாவட்ட செயலாளர்கள் மனோகரன், ராஜசேகரன், ஒத்தக்கடை செந்தில் உட்பட பலர் உடனிருந்தனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.